வணக்கமேகளே, இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன. ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன. அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். 13 வயதிலேயே முருகன் மீது பாட்டெழுதிய பாம்பன் சுவாமிகள், மயானத்தில் தவம் புரிந்த மகானை அச்சுறுத்திய பேய்கள், மருத்துவமனையில் மயில் உருவில் காட்சி கொடுத்த முருகன், சாமியோட காலில் அந்த முறிஞ்ச அந்த எலும்பும் அதை இன்னொரு ஒரு வேல் இப்படி தூக்கி பிடிக்குது, இன்னொரு வேல் அதை இப்படி தாங்கி பிடிக்குது. இப்படி ஒரு காட்சியை காண்றாரு. இவர் இங்கே காட்சியை பார்க்குறாரு. அங்கே ஜிஹெச்சில் அங்கே வைத்தியம் முடிஞ்சு போச்சு. ஜீவ சமாதி அடைந்திருக்கும் பாம்பன் சுவாமிகளின் வாழ்வியல் ஆச்சரியங்கள். மர்மம். சென்னை திருவான்மையூரில் உள்ள மயூரபுரம் என்ற பகுதியில் அமைந்திருக்கிறது பாம்பன் குமரகுரு தாச சுவாமிகள் ஜீவ சமாதி. பாம்பன் சுவாமிகள் என்று அனைவராலும் அழைக்கப்படும் இந்த மகான் சிறு வயது முதலே முருகனின் அருளை பெற்றதாகவும் துறவரத்தில் ஈடுபட்டு பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அப்பாவு என்கின்ற இயற்பெயர் கொண்ட பாம்பன் சுவாமிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாம்பன் என்கின்ற ஊரில் பிறந்திருக்கிறார். பிறந்த ஆண்டு சரியாக தெரியாததால் 1850 முதல் 52 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் அவர் பிறந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சிறு வயதிலேயே முருகன் மீது ஈர்ப்பு கொண்ட பாம்பன் சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை நாள்தோறும் ஓதுவதை வழக்கமாக வைத்திருந்தார். கந்த சஷ்டி கவசத்தை எழுதிய தேவராய சுவாமிகள் போல தானும் முருகன் மீது கவிப்பாட வேண்டும் என்று நினைத்தார். அப்படியே எழுதவும் செய்தார். முதன் முதலாக முருகனை போற்றி கங்கையை சடையிற் பறித்து என தொடங்கும் பாடலை இயற்றினார். அப்போது பாம்பன் சுவாமிகளுக்கு 13 வயது என்று சொல்லப்படுகிறது. சுவாமிகள் பாம்பன்ல தான், ராமேஸ்வரத்தில் அந்த பாம்பன்ல 1850-52 இடைப்பட்ட காலத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையில் சாமி பிறந்திருக்கார். சுவாமிகள் அங்கே இருக்கிற ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் முதல்ல முனியாண்டி பிள்ளைன்றவராண்ட தமிழும் ஆரம்ப கல்வியும் பயின்றார். பிறகு ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் தன்னுடைய மீதி படிப்பை தொடர்ந்தார். இப்படி இருக்கும்போது சாமிக்கு இளமையிலேயே ரொம்ப அந்த முருக பக்தி ரொம்ப மேலிட்டது சாமிக்கு. சுவாமிகளுடைய அப்பா வந்து சாத்தப்ப பிள்ளை, சாமியோட அம்மா பேர் செங்கமலத்தம்மையார். ரொம்ப வசதியானவங்க. அந்த காலத்திலே மாடி வீடு சாமி தாங்க. இப்படி இருக்கும்போது சாமிகள் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 13 வயசில் சுவாமிகள் அந்த தென்னந்தோப்புக்கு போகிறார் காலையில். அதாவது சூரியன் அப்போ தான் கிளம்புறான். அவர் கையில் கந்தசஷ்டி கவசம் புக் வச்சுருக்கார். சுவாமிகள் தினமும் கந்தசஷ்டி கவசம் படிப்பார். அப்படி இருக்கும்போது அன்றைக்கி நினைக்கிறாரு, அந்த செவ்வேட்பரமனோட அந்த இது தோகம் மாதிரியே இந்த செந்நிற கதிர்களை பரப்பி வராரு. முருகா, நானும் உன்னை இந்த மாதிரிலாம் பாடணும்னு ரொம்ப ஆவலாக இருக்குது அப்படின்னு நினைச்ச உடனே உடம்பு ஒரு சிலிருக்குது அவருக்கு. தன் அறியாமல் அவருக்கு ஒரு மங்கள வாக்கு வருது. சுவாமிகளுடைய 13 வயசில் பாடின முதல் பாட்டை தான், கங்கையை சடையர் பறித்து மறிமொழுவும் கரத்தில் தரித்து ருத்ரம் காட்டுழுவே அதலசைத்து அணிமண்டில் ஆடும் கங்காளர்க்கபின்னமாய சங்கரி சடாதாரி சருவாணி கல்யாணி பவானி தற்பரி தந்த தந்தி முகனோடு ஐந்து பெயர்மையும் தன் அகத்துல தெய்வமே மங்கையர்தம் இன்பெனும் துன்பினை விரும்பும் மடமார்க்கத்தை விட்டு அதீதர்தம் வாழ்விற்கும் வாழ்வாய வாழ்வினை அளிக்கும் உன் மலரணி தியானிக்கவும் அங்கையில் நெல்லியங்கனி என உன் திருவருளை அடையவும் கருணை நல்காயின்னு முடிக்கிறார் பாட்டு. சேது மாதவ ஐயர் என்பவரிடம் சடாட்சர மந்திர உபதேசம் பெற்றதாகவும் 1872 ஆண்டு காளி முத்தம்மையார் என்பவரை மனம் புரிந்ததாகவும் பாம்பன் சுவாமிகளின் வரலாற்று தகவல்கள் கிடைக்கின்றன. பாம்பன் சுவாமிகளுக்கு மொத்தம் 3 பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். தனது 41 வயதில் குடும்பத்தை விட்டு பிரிந்து மயான பூமியில் சிறிய குழியை வெட்டி அதில் அமர்ந்து தீவிர தியானத்தில் ஈடுபட்டார் என்கின்ற தகவல் சொல்லப்படுகிறது.
அப்போது அவருக்கு ஊர் மக்கள் உணவு வைத்தது பற்றி கூட ஆச்சரியமான நிகழ்வுகள் பேசப்படுகின்றன. மயானத்தில் தவம் மேற்கொண்ட போது பேய்கள் அவரை சூழ்ந்து கொண்டதாகவும் பாம்பு உள்ளிட்ட விஷ உயிரினங்கள் அவரது உடலில் விழுந்து சென்றதாகவும் பல தகவல்கள் சொல்லப்படுகின்றன. பிறப்பனோலசை மயானத்தை தேர்ந்தெடுக்கிறார். இப்பவே அங்கே ஒன்றும் இருக்காது. சுவாமிகள் காலத்தில் ஒன்றுமே இல்லை. ஒரு ஆள் உட்கார்ற அளவுக்கு சதுர குழி வெட்டி நாலு பக்கமும் முள்ளை போட்டு, அதாவது பூச்சி வராது இருக்கிறதாக போட்டு சாமிகள் உள்ளே இருக்கார். முறைப்படி பர்மிஷன் வாங்கி அங்கே உட்கார்றாரு. ஏன்னா அது வெள்ளக்காரங்காலம், நான் வந்து உண்ணாவிரதெல்லாம் உட்கார்றேன்னு இருப்பாங்க அந்த காலத்தில். அப்படி இல்லாததால் அந்த கிராம முனிசிப்பு முக்கியமானவங்களுக்கு சொல்லிவிட்டு அவங்களோட அனுமதியோடு தவம் பண்ணுறது உட்கார்றாரு. அப்போ சொல்கிறார், முதல் மூணு நாளுக்கு தான் அதை எடுக்கிறார். என்ன சொல்கிறாரு, தினம் எனக்கு ஒரு கைப்பிடி. அந்த உணவு எப்படி இருக்கும்னு தெரியுங்களா, ரொம்ப கவனமாக கேட்கணும். சாமிகளோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம், உப்பு புளி காரம் இது நீக்கி வெறும் பச்சரிசி போட்டு பொங்கி அதை ஒரு புளி வைக்க சொல்லியிருக்காரு ஒரு இலையில். அதை நான் என்றைக்கு எடுத்துட்டேன்னா மறுநாள் வைங்க, என்றைக்கு எடுக்கலையோ அதுக்கப்புறம் நீங்கள் வைக்க வேணான்றான். மூணு நாள் எடுத்திருக்காரு. மூணாவது நாள் நாலாவது நாள் வச்ச சாதம் எடுக்கலை, அப்படியே காஞ்சி போனவொன்னே அதுக்கப்புறம் வைக்கலை. இப்படியே இருக்கும்போது ஏழு நாள் வரைக்கும் போராட்டம்னா பயங்கரமான போராட்டம் நடக்குது. அதாவது பாம்பு ஏறுறதோ, அவர் மேலே ஊர்ந்து போகிறதும், சில ஆவிகள் வந்து இரவு நேரத்தில் வந்து தொல்லை பண்ணுறதும் எழுந்துருன்றதும், அதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஆய் வந்து சாமி அப்படியே முழுங்குற மாதிரி வரும்போது சாமிகள் தன்னுடைய எட்டி தண்டத்தை தூக்கி அதில் வீசுகிறார். அப்பவும் அது போகாதும்போது சாமிகள் தனக்கு உபதேசிக்கப்பட்ட அந்த சடக்ஷர மந்திரத்தை உபதேசிக்கும் போது அந்த ஆவி அங்கேருந்து கிளம்பிடுது. இந்த நிகழ்வுகள் நடந்த ஆண்டு 1894 என்று குறிப்பிடப்படுகிறது. பாம்பன் சுவாமிகள் தியானம் மேற்கொண்டிருந்த போது ஏழாவது நாளில் முருகன் இரண்டு முனிவர்களுடன் காட்சி அளித்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகும் தவத்தை தொடர்ந்த பாம்பன் சுவாமிகள் 35வது நாள் முருகனின் உத்தரவால் தவத்தை முடித்து எழுந்ததாக கூறுகிறார்கள். ஆறு நாள் முடிஞ்சு ஏழாம் நாள் இரவில் அகத்தியர், அருணகிரிநாதர், பழனி முருகன் இவங்களாம் வந்து அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர் பாருங்கள், சாமிக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறவங்க யார் பாருங்கள், அகத்திய மாமுனிவரும் அருணகிரிநாதரும் சொல்கிறாங்க, எல்லா வகையிலையும் பக்குவமானவர். இந்த வார்த்தையை பாருங்கள், பக்குவமானவர், உங்கள் உபதேசத்துக்காக தான் அவர் இங்கே வந்து காத்துட்ருக்கார், தவம் இருக்காருன்னு. அதே மாதிரி குனிஞ்சு ஒரு வார்த்தை தான் உபதேசம் பண்ணார், ஒரே ஒரு வார்த்தை அவருக்கு காதில் உபதேசம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறமா 28 நாள், இது ஒரு 7 நாள், அதுக்கப்புறமா 28 நாள் கடுமையான தவம் இருக்கார் சாமிங்க. அப்போது அன்றைக்கி இரவு என்ன பண்ணுது, அவருக்கு ஒரு பெரிய அசிரியர் கேட்குது, ஏகாதச ருத்திரர் வருகிறார்கள், இவ்விடத்தை விட்டு எழுந்துருக அப்படின்னு. சாமி மனசில் நினைக்கிறாரு, எம்பெருமான் குமார பரமேஸ்வரன் உத்தரவின்றி யான் எழமாட்டேன், இவர் மனசில் நினைக்கிறார். அது அப்படியே திருப்பி எழு, ஆம் இது குமார பரமேஸ்வரன் கட்டளையே, எழுக அப்படின்ன உன்ன தான் சாமி அந்த இடத்தை விட்டு எழுந்தும்போது 2 மணி பார்த்தாக்கா மேலே சித்ரா பௌர்ணமி பூரணமாக இருக்குது. அந்த இடத்த 3 முறை அந்த குழியை சுற்றி விழுந்து கும்பிட்டுட்டு வராரு. ஜனங்கள்லாம், ஊரில் இருக்க ஜனங்கள்லாம் சாமி வர்றதை பார்த்துட்டு கொண்டாடுறாங்க, சாமியை விழுந்து கும்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. 1895 துறவரம் பூண்டு சென்னைக்கு வந்திருக்கிறார் பாம்பன் சுவாமிகள். தனது ஊரை விட்டு பிரிந்து வந்த பிறகு இப்போதுதான் தனது பெயருக்கு முன்னால் ஊரின் பெயரை சேர்த்து கொள்ளும் எண்ணம் அவருக்கு எழுந்திருக்கிறது. இந்த துறவு நாட்டத்தில் இருக்கும்போது சாமிகள் என்ன பண்ணுறாரு பாருங்க, வறுமையினால் வரல, 2 தென்னந்தோப்பு, அவங்க அப்பா கருவேலை மூலம் வந்து கான்ட்ராக்ட் வெள்ளக்காரங்காலத்தில், இவ்வளோ பெரிய ஒரு இதுவாக இருக்கிறதுக்கு அவர் ஒரு பையன், அவருக்கு அப்புறமா தம்பி ஒருத்தருந்தார் முத்தையான்னு. அவர் இப்படி இருக்கும்போது இது அனைத்தையும் அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு வராரு சாமிகள். அப்போது எல்லோரும் கேட்குறாங்க, அவங்க அம்மாலாம் வந்து கேட்குறாங்க, எனக்கு என்ன பண்ணும், குமார பரமேஸ்வரன் யாது புரிவானோ அது புரிவான். அவங்க மனைவி எல்லாருக்கும் சொல்லிட்டு அங்கேருந்து வரும்போது அந்த பாம்பன் தீவு தாண்டத்துக்கு அந்த படகுல வரும்போது சொல்கிறார், நாம் பிறந்த வளர்ந்த இந்த ஊரை ஞாபகமாக நான் இங்கே இருந்ததுக்காக என்னுடைய பேர் முன்னாடி இந்த பாம்பனை வச்சுக்குவேன், இனி இந்த மண்ணை மிதிக்க மாட்டேன்
அப்படியே அதை சத்தியமா சொல்லிட்டு வராரு. 1895 அப்பாவு என்கின்ற இயற்பெயர் கொண்ட இந்த மகான் சென்னைக்கு வந்து சேர்ந்ததாகவும், இவர் வருவதற்கு முன்பாகவே சென்னையை சேர்ந்த ஒரு அம்மையாரின் கனவில் இவரது உருவத்தை முருகன் காட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. சென்னையில் உள்ள திருத்தலங்களை வழிபட்ட பாம்பன் சுவாமிகள் காசிக்கு சென்று குமரகுருபரர் மடத்தில் தங்கியதாகவும், அங்குதான் தான் காவி உடை தரிக்கும் வழக்கத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. பாம்பன் சுவாமிகள் அதுவரை வெள்ளை ஆடை அணிந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை பட்டணம்னு சொல்கிறாங்களே, அது எப்படி இருக்குமோ தெரியலையே, நம்ம எப்படி போவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது, அங்கே சுவாமிகள் நினைக்கிறாரு, சென்னையில் ஜார்ஜ் டவுனில் வைத்தியமாத முதலித்தரில் பங்காரு அம்மான்னு ஒரு அம்மா, அவங்க நல்ல செல்வந்தர், அவங்க கனவில் இதே உருவம். சுவாமிகள் காவிலாம் இல்லைங்க, 60-62 வரைக்கும் சாமிகள் காவி போடலை. இடையில் ஒரு வேஸ்ட்டு கட்டியிருப்பார், மேலே ஒரு வேஸ்ட்டை சுற்றியிருப்பார், வெள்ளையில் தான் இருப்பார் சாமி. இப்படி ஒரு உருவம் வராரு. அந்தம்மா பெரிய முருக பக்தர், அவர் நமக்கு ரொம்ப அன்புக்கு பாத்திரமானவர், அவருக்கு நீங்கள் எல்லாத்தையும் எல்லா வகையிலும் அவருக்கு உபயோகமாக இருக்கணும்னு இந்த அம்மா காலையில் விடிகாலமில்லை எழுந்து அங்கே இருக்க குதிரை வண்டிகாரனை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒருத்தர் வருவார் ட்ரெயினில், காலையில் ட்ரெயினில், அவர் அழிச்சு நம்ம வீட்டுக்கு வாங்கினார். சாமி இதை குறிப்பிடுறார், சென்னையில் அந்த பங்காரம்மா எனக்கு உணவளிக்கலன்னா நான் என்ன ஆயிருப்பேனோ தெரியலையே, அந்த நன்றி, சாமியோட நன்றி. யார் யார் என்னென்ன செய்தவங்களோ அதெல்லாம் தன்னுடைய பாடலில் வச்சுருக்கார். அதே மாதிரி வச்சு அந்த அம்மா வீட்டில் வந்து சாமி தங்கியிருக்கார். காசியில் இருந்து சென்னை வந்த பாம்பன் சுவாமிகள் பிற்பாடு சிதம்பரத்திற்கு அருகே உள்ள பின்னத்தூர் என்ற ஊருக்கு சென்றதாகவும், அங்கு சிவ நிந்தனையில் ஈடுபட்ட சிலரின் மீது வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றதாகவும் சொல்லப்படும் நிலையில், அங்கு இவர் மீது பல கொலை முயற்சிகள் நடந்ததென்றும் கூறப்படுகிறது. இவற்றையெல்லாம் முருகன் அருளால் எதிர்கொண்டு விட்டு 1914 மீண்டும் சென்னைக்கு வந்தார் பாம்பன் சுவாமிகள். சண்முக கவசம் உள்ளிட்ட பல நூலை இயற்றிய பாம்பன் சுவாமிகள் 1918 தமக்கு ஏற்பட்ட வெப்பு நோய் விலகும் பொருட்டு குமராஸ்தவம் எனும் அர்ச்சனை நூலை சுவாமிகள் இயற்றினார். இதன் பிறகு திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதருக்கு குரு பூஜை எப்போது என்பதை அறிய தியான யோகத்தில் அமர்ந்து, அருணகிரிநாதர் முக்தி பெற்ற தினம் உத்தராயணம் கழித்த 6வது பௌர்ணமி என்று உணர்ந்து கூறியிருக்கிறார். பாம்பன் சுவாமிகள் சென்னையில் தங்கியிருந்த போது குதிரை வண்டி ஏறி அவரது இடதுகால் எலும்பு முறிந்ததாகவும், இதைத் தொடர்ந்து அவர் தற்போதைய அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது அவருடன் இருந்த 3 அன்பர்கள் சண்முக கவசத்தை பாடியதால் பாம்பன் சுவாமிகளுக்கு விரைவில் குணமானதாகவும் சொல்கிறார்கள். அந்த நிகழ்வு இங்கே ஓவியங்களாக தீட்டப்பட்டு காண கிடைக்கின்றன. மருத்துவமனையில் மயில் உருவங்களில் முருகன் காட்சி அளித்ததாக அந்த நிகழ்வு பேசப்படுகிறது. சாமிகளோட அந்த பாடலில் 8வது பாட்டு வரும், ஏரகத்தேவன் என் தால் இரு முழங்காலும் காக்கன்னு வரும். அந்த பாட்டை படிக்கும்போது அவருக்கு சுப்பிரமணியதாசருக்கு சாமியோட காலில் அந்த முறிஞ்ச அந்த எலும்பும், அதை இன்னொரு ஒரு வேல் இப்படி தூக்கி பிடிக்குது, இன்னொரு வேல் அதை இப்படி தாங்கி பிடிக்குது, இப்படி ஒரு காட்சியை காண்றாரு. இவர் இங்கே காட்சியை பார்க்குறாரு, அங்கே ஜிஹெச்சில் அங்கே வைத்தியம் முடிஞ்சு போச்சு. இப்படி இருக்கும்போது அந்த 11வது நாள் சாமிக்கு மயூர வாகன காட்சி கிடைக்கிது. சாயந்தரமாக மாலை நேரத்தில் அற்புதமாக மேற்கு திசையில் முதல்ல ஒரு தங்க நிற மயில் ஒன்று ஆடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நேரமாக கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு சின்ன மயிலும் ஆடுது. இந்த 2 மயிலும் ஆடுறதை பார்த்து 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 சாமி ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். இங்கே காலில் சாமிக்கு சரியாகி போய்விட்டது. நல்லா கேளுங்க, அவர் படங்கள்லாம் இருக்குது, நீங்கள் ஜிஹெச்சில் போனீங்கன்னா நல்லா பார்க்கலாம். இப்படி இருக்கும் எலும்பு, இப்படி இருக்க எலும்பு இப்படி இருக்கும், இப்படி வைக்க முடியாது காலை, இப்படி இருக்க எலும்பு இப்படி இருக்கிறதான ஒன்று அவருக்கு சரியாயிடுது. பொது மருத்துவமனையில் பாம்பன் சுவாமிகள் சிகிச்சை பெற்று வந்தபோது மருத்துவராக பணியாற்றிய ஆங்கிலேய பெண்மணி ஒருவர் இந்த நிகழ்வை ஆச்சரியத்தோடு குறிப்பிட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள்.
ஆங்கிலேய டாக்டர், அவங்க தான் அந்த இதுக்கு வந்து சீஃப் இன்சார்ஜ், அவங்க தான் சாமியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது மறுநாள் இவர் வரும்போது சாமிகள் பாத்ரூமுக்கே அது போயிட்டு வர நடந்து வர்றதை பார்த்துட்டு அந்த அம்மா கையை வாயில் வச்சு வீல்னு கத்துனாங்களாம். சொல்லிவிட்டு அந்த அம்மா ஆங்கிலத்தில் சொல்கிறாங்களாம், மிரக்கல் ஸ்டில் ஹாப்பினிங் இன் இந்தியா, இந்தியாவில் இப்போதும் அற்புதங்கள் நிகழ்கின்றன. நீங்கள் கேட்ட எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், முதல் அற்புதம் அந்த சண்முக கவசத்தில் சாமிக்கே நடந்தது, இது சாட்சி. இது எல்லாமே தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் அந்த அம்மா சொன்னதே இருக்கு. அந்த டாக்டர் மிரக்கல் ஸ்டில் ஹாப்பினிங் இந்தியான்னு சாமியோட சரித்திரத்தை எழுதி போட்டிருக்காங்க, அது இன்னும் அங்கே இருக்குது. இப்படி 11 நாள் ஆகிடுது. இது 11 நாள் இந்த மயூர வாகன காட்சியெலாம் கிடச்ச உடனே அன்றைக்கி நைட் சாமி படுத்துட்டு வரும்போது ஒரு அழகாக சக்க சிவேர்னு ஒரு குழந்தை தலையணியில் காலை வச்சுட்டு அவர் சாமியை பார்க்குற மாதிரி படுத்துருக்கு. சாமிடி பார்த்து அது தடவுறாரு, மறைஞ்சு போச்சு. ஆக செவ்வேட்பரமன் அவருக்கு இந்த அற்புதமான ஒரு வைத்தியத்தை பண்ணி முடிச்சிட்டார். பாம்பன் சுவாமிகள் சிகிச்சை பெற்றதாக சொல்லப்படும் அறையில் இப்போதும் அவரது உருவப்படம் மாட்டி இருக்கிறது என்று கூறப்பட்டதை தொடர்ந்து நாம் அதை காண சென்றோம். ஆனால் அந்த இடத்திற்கு செல்ல மருத்துவமனை தரப்பில் அனுமதி அளிக்கவில்லை. இப்படி பல நிகழ்வுகள் பேசப்படும் நிலையில் பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதி பற்றியும் ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன. பாம்பன் சுவாமிகள் தனது இறுதி காலத்தை அறிந்து பக்தர்களுக்கு அறிவித்ததாகவும் அதைத் தொடர்ந்து 1929 மே மாதம் 30 தனது மூச்சை இழுத்து உள்ளுக்குள் அடக்கி ஜீவ சமாதி அடைந்ததாகவும் கூறுகிறார்கள். சச்சிதானந்த பிள்ளை, பிஏடி குப்புசாமி செட்டியார், ஞானசேகர முதலியார், இப்படி ஒரு 20 எல்லாம் ரொம்ப படித்தவங்க, மெத்த படித்தவங்கலாம் வந்து உக்காந்துட்டாங்க. சாமி ஒரு 7:30 வந்து உக்காந்துட்டார். எங்கேன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் ஜார்ஜ் டவுனில் நம்புளையர் ஸ்டேட் அந்த தெருவில் சாமி தங்கியிருக்கார். அப்போது சாமி வந்து உக்காடுறாரு. உக்காந்த உடனே எல்லாம் ஒரு 20 வந்து உக்காந்தாச்சு. அமைதினா அப்படி ஒரு அமைதி. சாமிகள் எல்லாரையும் ஒரு முறை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு சின்ன புன்னகை பண்ணிட்டு இந்த மூச்சு சாமி இழுக்கிறது கடைசியில் இருக்கிறவர் கேட்குற மாதிரி, அதாவது எனக்கெல்லாம் இழுக்க முடியாது, அப்படி இழுத்தார். சாமியோட அந்த கடைசி அந்த குகசாயிச்ச படத்தை பார்த்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் நம்ம மூச்சை உள்ளே இழுத்தா வயிறு வெளியே வரும் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இழுத்தாராம் சாமி கடைசியில் இருந்து கேட்கணும்னா ஒரு நிமிஷம் மேலே அந்த மூச்சை இழுத்துருக்கார். இழுத்துனான்னா அதுதான் பெரிய விஷயம், உள்ளுக்குள்ளேயே கட்டிட்டார். அது வெளியே விட்டால் தான் பிராணம் போயிடுது. இது ஜீவ சமாதி, உள்ளுக்குள்ளேயே கட்டி அப்படியே இருக்கார் சிங்கம் மாதிரி. ஜீவ சமாதி அடைந்த பாம்பன் சுவாமிகளுக்கு இங்கு ஆலயம் அமைத்து வழிபட்டு வருகிறார்கள். இந்த ஆலய வளாகத்தில் முருகனுக்கு தனி ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாம்பன் சுவாமிகளின் ஜீவ சமாதிக்கு அருகில் அவரது சீடர் ஒருவரின் சமாதியும் காண கிடைக்கிறது. அந்த சீடர் பற்றி ஆச்சரியமான தகவல் ஒன்று கூறப்பட்டது. பாம்பன் சுவாமிகளுக்கு உணவு அளிக்கும் போது சீடரின் மனைவி தலையில் இருந்த முடி உணவில் விழுந்து விட்டதாகவும் இதனால் அவரது மனைவி தனது தலையை மொட்டையடித்துக் கொண்டதாகவும் கூறுகிறார்கள். சுப்பிரமணியதாசர் வீட்டில் தங்கியிருந்து சாப்பிடும்போது சாமிகள் அப்படி ஒரு நெறிங்க, துறவுன்னா சாமி தாங்க. அந்த சாதத்தில் ஒரு முடி இருந்துட்டு இதை பார்த்துட்டு சாமி என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி நான் வந்து உபவாசம் இருக்கிறேன்றாரு. எதுக்குன்னெலாம் சொல்லலை. அவர் சுப்பிரமணியதாசர் கண்டுபிடிச்சிட்டாரு, ஓஹோ இதை பார்த்துட்டு தான்ட்டு. இப்போ நானாக இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன், எங்கள் மனு நாம இது கூட பார்க்கலையா, அறிவில்லையா, அதெல்லாம் கேட்டிருப்பேன். அவர் ஒன்றுமே பண்ணல. அவரோட நிலைமைக்கு நம்ம சாமி இன்றைக்கி இதனால் சாப்பிடாத போயிட்டார் அப்படின்னா மறுநாள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை அங்கே நடந்தது. என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மா 5 எழுந்து போயிட்டு தன்னை மொட்டை அடிச்சுக்கிட்டு சிவசிவா எப்பேற்பட்ட பத்தினி தெய்வங்க அவங்களாம் மொட்டை அடிச்சுக்கிட்டு வீட்டில் இருக்காங்க. சாமியெல்லாம் பார்த்து அப்படியே அதிர்ந்து போயிட்டார். இப்படி இப்படி கூட வா, அந்த குரு பக்தி புருஷன் சொன்ன அந்த வார்த்தைக்கு
அந்த ஒரு ஈடுபாட்டினால தாங்க அவருக்கு அங்கே இடம் கிடச்சிது. வேறு யாருக்கும் கிடைக்காது. இனி நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் இங்கே யாரையும் கொண்டு வர முடியாது. சாமியோட அன்புக்கு முழுசாக பாத்திரமானவருன்றதுனால அந்த இடம். அவங்க மனைவி அதை விட இருந்தாங்க, பாப்பாத்தி அம்மா அந்த அம்மா பேர். எப்படிங்க ஒரு முடிந்ததுக்காக தன்னுடைய தலையை மொட்டை அடிச்சிட்டாங்க. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான புண்ணிய பூமி, ஞான பூமி நம்ம பாம்பன் சாமிகளோட இந்த இடம். 6,666 பாடல்களை எழுதியதாக அறியப்படும் பாம்பன் சுவாமிகள் ஒவ்வொரு பாடலுக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். மகப்பேறு பெறுவதற்கு வேர்குழவி வேட்கை என்கின்ற நூலை அருளியிருக்கிறார். இப்போதும் பலர் பாம்பன் சுவாமிகளின் அருளால் மகப்பேறு உள்ளிட்ட பல்வேறு நற்பலன்களை அடைந்ததாக சொல்கிறார்கள். இப்போ பாம்பன் சுவாமிகளுடைய குரு பூஜைக்கு வருவோம். இப்போ வந்து சில சமயம் எனக்கு வருஷம் விட்டு போச்சு. இப்போ சமீபத்தில் எங்கள் அக்காவுக்கு வந்து சுகர் வந்து காலே எடுக்கணும், டாக்டருங்கெல்லாம் வந்து அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர்கிட்ட நான் வந்து கண்ணீரோடு கேட்டேன், முருகா நீ எங்களுக்கு ஒரு அதிசயம் நிகழ்த்து, பாமன் சுவாமிக்கு நிகழ்த்தினியே அந்த மாதிரி ஒரு அதிசயத்தை எங்கள் வீட்டில் நீ நிகழ்த்தணும், அது பொய்யாயிடக்கூடாது, இது வந்து நீ அந்த அப்போ நடந்தது அப்படின்றது பொய்யாயிடக்கூடாதுன்றதுனால இப்போ இது எங்கள் வீட்டில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தணும்னு சொல்லும் பொழுது, அப்போ டாக்டருங்க ஆப்ரேஷன் பண்ணப்போ கால் எடுக்க வேண்டியதில்லை, நாங்கள் கூட பயந்துட்டோம், ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லலை, இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார். இது இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது, இது ரொம்ப நாள் கிடையாது. இன்றைக்கும் அந்த விரல் மட்டும் எடுத்துகிட்டு மேலே வண்டி சிவி எடுத்துகிட்டு இன்றைக்கி நடந்து வேலை ஆஃபீஸ்க்கு போகிறாங்கன்னா அவருடைய திருவருள் தான். ஏன்னா நாங்கள்லாம் இங்கே வந்திருக்குறோம், எங்கள் அக்காவெல்லாம் நைட்டில் வந்து தங்கிட்டு போகிறதுக்கு. இன்றைக்கும் அவரை நாங்கள் வர முடியலன்னா கூட அவரை நினச்சா அந்த அதிசயத்தை நகர்த்துறவர் பாமன் சுவாமிகள். நான் பாமன் சிதன் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஆட்டோ புக் பண்ணோம். ஆட்டோவை புக் பண்ணிவிட்டு அவர் நான் போயிருக்கேன் அது எப்படியோ இருக்குமே அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே வரும்போது ஆட்டோவில் ஐயாவோட படம் இருந்துச்சு. இவரை எங்கேயோ பார்த்துருக்கோம், இது அந்த ஆட்டோவில் நான் புக் பண்ண ஆட்டோவில் ஐயாவோட படம் இருந்துச்சு. பார்த்துட்டு நான் இவரை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு அதே ஞாபகத்துலேயே வந்துக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக இந்த இடத்துலே கொண்டாந்து விட்டு வந்தோடனே பார்த்தோன்னே ஐயோ பாம்பன் ஐயா கோயிலுக்கே தான் வந்திருக்கோம், அந்த படம் தான் நமக்கு ஞாபகத்தில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவரே எனக்கு அழைச்சிட்டு வந்ததா எனக்கு தோணுச்சு. தீராத நோய்களில் இருந்து தீர்க்கும் சக்தி இங்கு ஜீவசமாதி அடைந்திருக்கும் பாம்பன் சுவாமிகளுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை இங்கு வந்து செல்லும் பக்தர்களிடம் அறிய கிடைக்கிறது. இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன. இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.